வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நொட்டிக்கு நொட்டி சஸ்பெண்ட் திகிலூட்டும் த்ரில்லர் நெட்ஃப்ளிக்ஸில் மிஸ் பண்ணவே கூடாத 7 படங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தியேட்டர் போய் படம் பார்ப்பதை காட்டிலும் வீட்டிலேயே வந்து ஹாயாக சோபாவில் உட்காந்தபடி ஓடிடியில் படம் பார்க்குறதே அதிகம். அது தான் பேர் விரும்புகிறாங்க. அதிலும் இப்போதெல்லாம் திகில் படத்திற்கு தான் மவுசே இருக்குது. லவ் படம் எடுத்த இயக்குனர் எல்லாம் இப்போல்லாம் பேய் படத்தை எடுத்து வர்றாங்க. அந்த வகையில் நெட்ஃப்ளிக்ஸில் உள்ள டாப் 7 சஸ்பெண்ட் த்ரில்லர் திரைப்படம் அது எதை என்னென்ன படம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடந்த 2018 ஆண்டு வெளியான படம் தான் தி ஹாஞ்சரிங் ஆஃப் தி ஹில் ஹவுஸ். பேய் வீட்டுக்குள்ள வந்து சிக்கி தவிக்கும் ஒரு குடும்பத்தின் கதை தான் இது. இதில் வந்து சஸ்பெண்ட் த்ரில்லருக்கு பஞ்சமில்லாத இப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தளத்தில் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து கடந்த 2022 ஆண்டு வெளியான ஹிந்தி படம் தான் மோனிகா ஓ மை டார்லிங். சீனுக்கு சீன் சஸ்பெண்ட் கொண்டாட்டம் இப்படி வந்து எவ்வளவு த்ரில்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போவது கடந்தாண்டு வெளியான படம் தான் ஃபயர் ப்ளை. இரண்டு நண்பர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெரிய பிரச்சனையில் போய் முடிந்துவிடும் இந்த படம் தான். இந்த படத்தில் வந்து எப்படி வந்து ரெண்டாவது தப்பிக்கிறாங்க, அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு முன்னாடி போராட்டம் பல இது வந்து பயங்கரமாக நடக்கும். ஒவ்வொரு திருநம காட்சியும் ஒவ்வொரு கட்டமும் வந்து ரெண்டு பேருக்குள்ள எதிர்ப்பு வந்து எந்த அளவுக்கு தான் இதாகுது. கடைசியில் வந்து நல்லவங்க யார், அவங்க வந்து எப்படி வந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டும் கூட சொல்லலாம். இந்த படமும் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகுது கடந்தாண்டு வெளியான சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ. ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இப்படம் வந்து எடுத்திருக்காங்க. ஹாண்டஸ் மலைப்பகுதியிலேருந்து விபத்துக்குள்ளான விமானத்தில் வந்தது ஒருவர் வந்து எப்படி வந்து தப்பித்து வர்றாரு என்பதுதான் இந்த படத்தோட கதை. அதையும் மிகவும் த்ரில்லாக எடுத்திருக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படங்களில் வந்து இதுவும் ஒன்று கூட சொல்லலாம். அடுத்ததாக வந்து கடந்த 2020 ஆண்டு வெளியான படம் தான் த கால். சீரியல் கில்லர் வந்து படமான இது பார்ப்போரை வந்து கதிகலங்க செய்யணும் அளவுக்கு வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு கதையும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு காட்சியும் அந்தளவுக்கு பயமுறுத்தும் அளவுக்கு வந்து இந்த படம் இருக்குது. இந்த படத்தை வந்து தனியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கெத்து. இதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 2021 ஆண்டு வெளியான படம் தான் த சைலண்ட் சே. விண்வெளி வீரர்களுக்கு வந்து கதையாக வந்து இப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த படம் வந்து விண்வெளி வீரர்கள்லாம் எந்த அளவுக்குலாம் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படம் வந்து ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு திருவிழா வந்து அமைஞ்சிருக்கும். இந்த படமும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து 2014 ஆண்டு வெளியான படம் தான் டார்க். பேருக்கு ஏற்றவரை வந்து படம் வந்து செம்ம திருவிழா வந்து பயங்கரமாக இருக்கும். எதுக்கும் அஞ்சாதவர்கள் கூட இப்படம் வந்து பார்க்கும் அளவுக்கு வந்து அஞ்ச வைக்கும். அந்தளவுக்கு இந்த படம் வந்து பயங்கர திருவிழா இருக்கும். மற்ற படங்களை விட வந்து இப்படம் வந்து செம்ம திருவிழங்காக இருக்கும் என்பதால் இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க வேண்டிய படங்களில் வந்து முக்கியமான ஒன்று கூட சொல்லலாம். இந்த படத்தை வந்து தனியாக நீங்கள் பார்க்க வேண்டாம். அப்படி தனியாக பார்த்து ஹெட்ஃபோனில் நீங்கள் பார்த்து அது பயப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த படத்தில் முக்கால்வாசி வந்து எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு கெத்துன்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தா வந்து ஒவ்வொரு ஆக்ஷன் த்ரில்லரான ஹாரரான சூப்பரான ஒரு படம் பார்த்தோம். இந்த படங்களில் வந்து நீங்கள் பயப்படாமல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணுன்னா அது வந்து இந்த 7 படங்கள் தான். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து இருக்குது அவைலபிளாக, அதில் போய் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்